சீதா சமையல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ரவா லாடு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு ஒரு கப்பு ரவா எடுத்து வச்சிருக்கேன். ரவா ரொம்ப பெரிய சைஸ் இல்லாம சிறு சிறுசா உள்ள ரவாவா பார்த்து எடுத்து வச்சுக்கலாம். எந்த கப்பால ரவா எடுத்தோமோ அதே கப்பால அரை கப்பு பவுடர் சீனியை எடுத்து வச்சிருக்கேன். முந்திரி பருப்பு சிறு துளிகளாக கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா முழுசா கூட நீங்க முந்திரி பருப்பு நெய்யில வறுத்து சேர்த்துக்கலாம். அஞ்சு ஏலக்காய், ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். முதல்ல முந்திரி பருப்பையும் ரவாவையும் நெய்யில வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப பாத்திரம் நல்லா காஞ்சோன்னு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பை நெய்யில சேர்த்து ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு ப்ரௌன் கலர் ஆயிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதோட அந்த ஒரு கப்பு ரவையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப வறுத்த ரவாவை ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இப்ப வறுத்து வச்சிருக்கிற ரவாவை மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் ஆக்கி எடுத்துக்கலாம். ரவாவோட அஞ்சு ஏலக்காவும் சேர்த்து நல்லா பவுடர் ஆக்கி எடுத்துக்கலாம். இப்ப நல்லா பவுடர் ஆக்கி ரவாவை எடுத்தாச்சு. இப்ப இதோட இந்த பவுடர் ஜீனியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த கரண்டியில் இந்த ஆறு டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா சூடாக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வறுத்து வச்சிருக்கிற முந்திரியையும் சேர்த்துக்கிட்டு எல்லாம் ஒன்று சேர கலந்து வச்சுக்கலாம். இப்போ நெய் நல்லா சூடாயிட்டு நெய் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நெய்யை வச்சுக்கிட்டு உருண்டை பிடிக்கிற முடிய சூடாகிட்டு இருக்கணும் லைட்டாக. நம்ம நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சூடாக இருக்கும் போதே உருண்டை பிடிச்சிக்கலாம். அப்போ தான் உருண்டை உடையாமல் வரும்.
ரவா லட்டு அருமையா இருக்கு. சீதா சமையல் சேனல் பிரித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.